சண்டை போடு, துரியோதனன் துச்சாசனன்ட்ட போடுறத அப்புறம் வச்சுக்கோ. அதை போட வைக்கிறதுக்கு தான் கண்ணன் வந்தார். ஆனால் அது கூட முக்கியமில்லை. இப்போதைக்கு காமத்தையும் குரோதத்தையும் தெரிந்துகொள். அது எப்படி நம்மளை மூடுறதுங்கிறத சொல்கிறார். இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டான முச்சியதே. இந்திரியங்கள், மனம், புத்தி, இந்த மூணையும் தான் காமமும் கோபமும் பிடிச்சிக்கும். நம்ம அனாதிகால கர்மங்கள் பாவம் இருக்கே, அது எப்படி தெரியுமா நம்மளை ஆட்ட படைக்கும்? நம்மளை ஆட்டி படைப்பது இந்த மூணையும் பிடிச்சிக்கும். முற்றுகையிடுதல்னு சொல்லலையா, அதை போல் இந்த மூணையும் முற்றுகையிட்டுடும். இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம். மனம், அதான் நெஞ்சு, உள்ளம். புத்தி, அதான் நம்ம அறிவு. இந்த மூணையும் நல்லா பிரித்து தெரிஞ்சுப்போம். நான்கிற ஆத்மா, ஆத்மாவுக்கு இருக்கிற புத்தி தான் அறிவு, அது கொண்டு சிந்திக்கிறோம். ஆனால் அந்த சிந்திக்கிறதுக்கு ஒரு கருவி வேண்டும், அதுதான் மனம். சிந்திச்சுட்டாலும் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், இதெல்லாம் பண்ணுறேனே, அதிலிருந்து வரணும் இல்லையா? அப்போ அந்த சிந்தனைக்கு அது ஒரு கருவி வேணும்னால், அதற்காக இப்படி காமம், குரோதம், இதெல்லாம் நம்ம மூடி வச்சுருக்கு. ஆத்மா, ஆத்மாவுக்கு இருக்கிற அறிவு, அதுக்கு மேலே மனம், அதுக்கு மேலே புலன்கள். அந்த புலன்கள் தான் கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாத்தையும் மூடிக்குமா.